வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிஷின்ல வந்து த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகுது, சரியா தையல் வந்து விழமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இதை பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஆனா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதே க்வெஸ்சனை திருப்பி திருப்பி கேட்கறதுனால, ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஈஸியா வந்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோவா இதை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து. ஸோ இதுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகுது நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இதுல நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து நீங்க அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த த்ரெட் வந்து கட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இல்லாம இருக்கும். சோ வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒன்ஸ் நீங்கள் தச்சிட்டு இருக்கும்போது த்ரெட் வந்து கட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம த்ரெட் வந்து இப்போ இந்த இடத்துல இப்படி எனக்கு கட் ஆகி வந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா, த்ரெட் கட்டான இடத்துல இருந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுவோம். நீட் இல்லை, அப்படி கண்டிப்பாக செய்யக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த லிஃப்டரை வந்து மேலே தூக்கிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ லிஃப்டரை வந்து தூக்காமல் நீங்கள் வந்து த்ரெட்டை இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதாவது இந்த டென்ஷனில் வந்து நூல் வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆகாது. நம்ம இப்படி நீங்கள் அதாவது லிஃப்டர் இப்படி வச்சுட்டோன்னா நம்ம ஒன்ஸ் வந்து தைக்கும்போது தான் நம்மளை வந்து லிஃப்டரை வந்து கீழே வைப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லிஃப்டரை கீழே வச்சுட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக போய் த்ரெட்டு வந்து இந்த டென்ஷனில் போய் இன்செர்ட் ஆகாது. ஸோ அதனால் திருப்பியும் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகுது ப்ராப்ளம் இல்லை, லூப் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி மெயினான விஷயம் என்னென்னா, ரீத்ரெட்டிங். ரீத்ரெட்டிங் அப்படின்னாலே நம்ம வந்து இப்படி வந்து எடுத்து அதாவது கட்டான இடத்துல இருந்து நீங்க வந்து நீடில் வந்து இன்செர்ட் பண்ணக்கூடாது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து த்ரெட்டை வந்து எடுத்துட்டு ஸ்பூல் பின் அதாவது இந்த இடத்துல இருந்து நீங்க திருப்பி வந்து த்ரெட்டை வந்து எடுத்து திருப்பி நீங்க எல்லா பாயிண்ட்லையும் இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீடில் இன்செர்ட் பண்ணணும். ஸோ நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி வந்து த்ரெட்டு கட் ஆகாத ப்ராப்ளம் வந்து வராம இருக்கும். ஸோ ரீத்ரெட்டிங்னா இதுதான், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே நீங்க வந்து எடுத்து வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, டென்ஷன் டிஸ்க். இந்த மாதிரி இந்த டென்ஷன் டிஸ்க் வந்து ரொம்ப நீங்க டைட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த டென்ஷன் டிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியம்ல கரெக்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாபின், பாபின்ல உள்ள டென்ஷன் டிஸ்க்கும் பாபின்ல உள்ள ஃப்ளோ இருக்குல்ல, அதுவும் நீங்க வந்து மீடியமா இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளோவும் டென்ஷன் டிஸ்க்ல இருந்து நூல் வரக்கூடிய இந்த ஃப்ளோவும் வந்து வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா வரும். நீங்க டென்ஷனை வந்து டைட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க டென்ஷனை லூஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா அடியில் உள்ள தையல் வந்து உங்களுக்கு கொத்து கொத்தா வரும், லூப் அடிக்கும், தையல் வந்து சரியா வராது. ஏன்னா உங்களுக்கு அடி தையல்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே நீங்க மேல டென்ஷன் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தமே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது காமனாக நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு, பாபின் கேஸில் வந்து நிறைய அதாவது ரொம்ப ஓவர் ஃப்ளோவாக வந்து நூலை வந்து சுற்றிடுவாங்க. அப்படி நூல் சுற்றும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து பாபின்ல இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் தைக்கும் போது அது வந்து ஹோலாக டேர்ன் பண்ணாமல் உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய நூல் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து சிக்கிக்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி வந்து த்ரெட் வந்து கட் ஆகுத ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றக்கூடாது. அதே மாதிரி மெயினான விஷயம் வந்து ஈவனா சுத்தணும், ஒரு இடத்துல அதிகமா ஒரு இடத்துல கம்மியா அந்த மாதிரி சுத்தக்கூடாது, ஈவனா சுத்துங்க. அதே மாதிரி இந்த பாபின்ல வந்து நீங்க சுத்தரக்கூடிய நூல் வந்து டைட்டா இருக்கணும். லூஸ் விட்டு நீங்க சுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா லூப் ப்ராப்ளம் வரும், தையல்ல வந்து லூப் பிரச்சனை கண்டிப்பா வரும், இல்லைன்னா த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டைட்டா சுத்தணும், ஈவனா சுத்தணும், அதே மாதிரி ரொம்ப ஃபுல்லாவும் சுத்தக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்க வந்து பாபின் கேஸ்ல வந்து பாத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீடில். இது வந்து காமனாக எல்லாரும் ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய தப்பு. நீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீடில் வந்து இப்போ சின்ன மிஷின் அப்படின்னா நீடில் இன்செர்ட் வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சின்ன மிஷின்னா நீடிலோட ஃப்ளாட் சைடு இருக்கும், ஒரு சைடு ரவுண்ட் சைடு இருக்கும். ஸோ ஃப்ளாட் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி சின்ன மிஷினாக இருந்தால் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதே பெரிய மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து ரவுண்டாக தான் இருக்கும், ஃப்ளாட் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெரிய
மிஷின் நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடில் லைன் இருக்காது. அந்த நீடில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி லைன் இருக்கும். ஸோ இந்த லைன் இருக்கிற பக்கம் வந்து வெளிப்பக்கமாக வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. நீடில் கரெக்டாக கண்டிப்பாக இன்செர்ட் பண்ண தெரியணும். நீடில் நீங்கள் வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணலைன்னா த்ரெட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டிச் கூட போட முடியாது, தையல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் த்ரெட்டு வந்து. அதே மாதிரி சரியாக வந்து தையலும் விழாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீடிலோட யூசேஜ், நீடில் வந்து கரெக்டாக பார்த்து வந்து நீங்கள் வந்து யூசேஜ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோன் பிளவுஸ்லாம் தைச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு சில்க் பிளவுஸோ இல்லை நார்மல் கிளாத்தில் உள்ள பிளவுஸ் நீங்கள் தைக்கும் போது அந்த நீடில் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த துணியில் படும்போது சுருங்கி சுருங்கி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வேறு கிளாத் தைச்சு ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோன் பிளவுஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு இது தைக்கும்போது நீடில் வந்து சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். அப்படி நெக்ஸ்ட் அந்த நீடில் வந்து நீங்கள் உங்களுக்கு உடையலைனா கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கலட்டி வச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஸ்டோன் ஏதாவது தைக்கும் போது அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேற ஏதாவது சில்க் பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது கண்டிப்பா நீங்க நீடல் வந்து சேஞ்ச் பண்ணாம நீங்க தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துணியில பட்டு அது வந்து குத்தி இழுக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால கண்டிப்பா நீடல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா ஊசி வந்து பெண்டாகி இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நீடல் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நீடல் வந்து உங்களோட மிஷினுக்கு என்ன நீடிலோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த கிளாத் தைக்கிறீங்களோ, சப்போஸ் இப்போ பனியன் கிளாத்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இப்போ நார்மலாக தைக்கிற நம்பர் சைஸ் நீடில் வந்து நீங்கள் தைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீடிலோட சைஸை வந்து எடுத்துகிட்டு தைச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அது வந்து மெயினான விஷயம். அப்படி இல்லைன்னா த்ரெட் வந்து கண்டிப்பாக கட்டாக தான் வந்து செய்யும். நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டோட குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நாள் வந்து த்ரெட்டை வச்சிருந்து அந்த த்ரெட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. 4 ரூபாய்க்கும் த்ரெட் இருக்கு, 7-8 ரூபாய் அந்த மாதிரியும் த்ரெட் இருக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியான த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க குவாலிட்டி கம்மியான த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான த்ரெட்டை வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ரீசன் என்ன அப்படின்னா நல்லா ஸ்மூத்தா தச்சிட்டு இருப்பாங்க, ஆனா திடீர்னு வந்து மிஷின் வந்து ஸ்டக் ஆகுத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்ஸ் நம்ம தச்சிட்டு இருக்கும் போது நீடில் வந்து ஸ்டக் ஆயிட்டு திருப்பி நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா ஒன்னு அந்த நூல் வந்து கண்டிப்பா வந்து ஷட்டில் பாட்ல வந்து சிக்கிருக்கும். அப்படி இல்லைன்னா மேல இந்த பிளேட்டை நீங்க கழட்டிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நூல் வந்து சுத்தி வந்து இருக்கும். அப்படி நீங்க அந்த சுத்தி இருக்கக்கூடிய நூலை ரிமூவ் பண்ணாம நீங்க திருப்பி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து அதுக்குள்ள போய் கட்டாது, அதாவது இந்த நீடில் உள்ள த்ரெட் வந்து உள்ள போய் சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு த்ரெட் கட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மிஷின் எப்படி நீங்கள் தச்சிட்டு இருக்கும்போது ஸ்டக் ஆகுத மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா திருப்பி போட்டு அழுத்தி அதை நீங்கள் தைக்காம அதை எடுத்துட்டு கிளாத்தை எடுத்துட்டு கீழே பாபின் கேஸ் எல்லாமே கலட்டிடுங்க. கலட்டிட்டு ஷட்டில் பாட்டில் ஏதாவது த்ரெட் வந்து சிக்கி இருக்கான்னு பார்த்து அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி நீங்கள் தைக்கணும். அப்படி தைச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம நீடில் இன்செர்ட் பண்றதுல தான் நீடில் இன்செர்ட் பண்றதுலயே இந்த த்ரோட் பிளேட்ல ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ல போய் நம்ம நீடில் வந்து கரெக்டா சென்டர்ல போய் டச் பண்ணாதான் பாபின்ல இருந்து நம்ம நூல் வந்து அது வழியா தான் எடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா சென்டர்ல இன்செர்ட் பண்ற, அதாவது சென்டர்ல கரெக்டா போய் அந்த நீடில் போய் எடுக்கணும் நூலை. ஆனா நீங்க நீடில இன்செர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸா, அதாவது சைட்ல அத அந்த த்ரோட் பிளேட்டை டச் பண்ற மாதிரி சென்டர்ல இல்லாம லைட் டச் பண்ற மாதிரி நீங்க இன்செர்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கீழே போய் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்டிச் பண்ணும்போது இந்த நீடில் போய் கரெக்டா இந்த சைட்ல டச் ஆகும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும், ஊசியும் கண்டிப்பா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டா நீடில் பாயிண்ட் வந்து அந்த சென்டர் அந்த ஹோலோட சென்டர்ல போகணும். சென்டர்ல போனாதான் உங்களுக்கு கரெக்டா நீடில் வந்து அந்த நூல் வந்து பாபின்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு சரியா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆயிலிங்.
ஆயிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஷினுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க வந்து ஆயிலிங் பண்ணணும். ஸோ மிஷின்லயே பாத்தீங்கன்னா ஆயில் பண்றதுக்கு உள்ள இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆயிலிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, ஸோ அந்த எல்லா இடத்துலயுமே நீங்க ஆயிலிங் பண்ணிடணும். நீங்க ஆயிலிங் கரெக்டா பண்ணலனா கூட மிஷினோட ஸ்மூத்னஸ் இருக்காது, ரொம்ப நீங்க வந்து கஷ்டப்பட்டு நீங்க மிதிக்கும் போது த்ரெட் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ எல்லா பார்ட்ஸுமே வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகும். ஸோ அதனால மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ், நீங்க டெய்லி ஸ்டிச் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஆயிலிங் பண்ணிருங்க. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா மிஷின் வந்து நல்ல ஸ்மூத்னஸாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து த்ரெட் கட் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே. இது கண்டிப்பா பிகினர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரீசன்ஸ்ல நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வராம இருக்கும். ஸோ இதை பத்தின டீடைல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.